வணக்கம், நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல். நாங்கள் எங்கள் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரம் விருதுநகர் மாவட்டம் அமைந்துள்ளது. நாங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின் தான் நாங்கள் டெய்லி ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நிறைய பேர் இன்றைக்கி கூட பார்த்தங்கன்னா ஒருத்தங்க சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படி எத்தனையோ பேர் எங்களுடைய யூடியூப் மூலியமாக அம்மையப்பர் சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் இப்போ 7 கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா போனால் ஒரு 50,000 பேர், 60,000 பேர், டெய்லி ஏதோ ஒரு 500, 1,000 தான் பார்ப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாரு, இதை நம்ம எல்லா பக்கம் ஃபார்வேர்டு பண்ணி விடுவோம் ஃபார்வேர்டு பண்ணி விடுவோன்னு ஏதோ 100ல் ஒருத்தங்க தான் நல்லா உள்ளம் படைத்தவங்க இருப்பாங்க, ஃபார்வேர்டு பண்ணி விடுவாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 4 பக்கம் நம்ம எல்லா பக்கமும் சொல்லணும். ஆனால் கெட்ட விஷயமாக இருக்கட்டும், உடனே பாஸ் ஆகும், செக்கு 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 செக்கணும். நல்லவன் வருவது ரொம்ப நாளாகும், வெளியில் சொல்ல மாட்டோம், கெட்டதை வேகமாக சொல்லுவோம். ஊரில் கூட பாருங்கள், 4 பேர் சாவடியில் உட்காந்துட்டு ரோட்டில் வர 4 பேரை சாவடிக்கிறதுக்குன்னு பல விதம் பேசுவாங்க. பயங்கரமாகும், இல்லாத உள்ளாதெல்லாம் பேசுவாங்க பயங்கரமாக. அதில் எதுவும் நல்ல விஷயத்தவே பேச மாட்டோம், கெட்டது தான் சீக்கிரம் போய் மக்களுக்கு ரீச் ஆகும், நல்லது ரீச் ஆகாது. அதனால் நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இனிமேவாவது யாருக்காவது வெளியில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இல்லறம் என்பது நல்லறம். வாழ்க்கையில் இறைவன் வந்து எல்லா ஜீவராசிகளும் பார்த்தங்கன்னா சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்லாம் அந்த காலத்தில் விற்கிறாங்க, விற்றாங்க, விற்றுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி விற்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுக்கு என்ன வலு இருக்குது அந்த மாதிரி. அதே சிட்டுக்குருவிகள் சில பறவைகள்லாம் சாப்பிடும், தம்பன பூச்சி. தம்பனம்னா என்ன, விந்தை வெளிவிடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பேர் தம்பனம்னு பேர். அந்த தம்பன பூச்சியெல்லாம் நிறையா பேர் சாப்பிடுவாங்க. அந்த பூச்சியவே நம்ம வந்து நல்லா வெயிலில் வளர்த்தி அதை கருப்பட்டி வச்சு இடித்து சாப்பிட்டா விடாமல் வீட்டுக்கு தூரம் ஆகக்கூடிய அளவுக்கு நிற்கும். ஆண்களுக்கும் விந்து கடிதமாகாது, தம்பனமாகும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அந்த தம்பன பூச்சி. அதான் அதுக்கு பேரே தம்பன பூச்சி என்ற பெயர். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு நேர்களுமே வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் ஒவ்வொருவரையும் 4 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த 4 பேர்கிட்ட யாராவது ஒருத்தர் நல்ல விஷயம் பேசுவாங்க, அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறணும். அதை மட்டும், அந்த கெட்ட விஷயம் 3 பேர் சொல்கிறத ஒதுக்கிறணும். அப்போ நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, இப்போ நானே சொல்கிறேன்னா ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னு வைங்க, அதில் 4 விஷயம் இல்லை, ஒரு 2 விஷயம் நல்ல விஷயம் இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு 4 பேருக்கு சொல்லுங்கள், அது நல்லது, நமக்கு புண்ணியம். நம்ம தான் வாழ்க்கையில் எப்படியோ போயிட்டோம், அவங்களாவது நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்தால் நம்ம எவ்வளவோ நல்லா இருப்போம். அதனால் உண்மையை சொல்வோம், நன்மையை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்க, இது மிக மிக நமக்கு நல்லது. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் அறியாமைகள் சில தவறுகளை ஏகமாக செஞ்சுறாங்க, செய்யாத ஆள் யாருமே இல்லை. எங்கிட்ட சொல்கிறத பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஒரு பாப்பா அப்படியேவும் குழந்தைகள் அதுக்கு மருந்து வாங்குகிறாங்க, பார்த்தா பயங்கரமாக அழுகுது. நான் சில வார்த்தையை அவரை பார்த்து சொன்ன உடனேயே அப்படியேவும் அது பயங்கரமாக அழுகு. அப்போ அது கல்யாணம் பண்ணி வரும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்திருக்கும். அப்படியே அத்தனை அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணோன்னே பாருங்கள், பெண்களுக்கு அந்த முகக்கலையே மாறும், கால கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அந்த முதலுறவு முடிஞ்ச பிறகு பாருங்கள், ஏதோ 2 கப்பல் கவுந்த மாதிரி அவங்க அந்த முகக்கலையை இழந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, எவ்வளவோ கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க, அங்கே தாம்பத்தியம் தவறிவிட்டது, இல்லறத்தில் இனிமை கிடைக்கவில்லை. காரணம் சில தவறுகள். அந்த வயதில் அந்த பருவ கோளாறுல பருவ வயதில் பாதை மாறி போனதால் கரெக்டான முறையில் கரெக்டான அணுகுமுறையை கடைப்பிடிச்சிருந்தால் அந்த இளைஞர்கள் இவ்வளோ ஒரு தவறுகள் பண்ண வந்திருக்காது. அப்போ அதுக்கு காரணம் நம்ம தான். அதை நம்ம வந்து நல்ல வழியில் செஞ்சோம்னா
யாரோ ஒரு பெண் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவங்க தாய் தப்பனெல்லாம் தூக்கி விட்டுட்டு கட்டையில் வர வரைக்கும் கணவனே கதி என்று நம்ம காலடியில் கிடக்கக்கூடிய அந்த சரிபாதியை நம்ம எப்படி வச்சுருக்கணும்? நமக்கு அவங்க மனைவியா, சம்சாரமா, தாரமா, வீட்டுக்காரியா, ஒய்ப்பா? கிடையாது. நமக்கு அவங்க சரிபாதி. அந்த சரிபாதியை நம்ம எப்படி வச்சுருக்கணும்? சரசமாக பேசணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் ஐயா என்னால் கல்யாணம் பண்ண முடியலை, 4 வருஷமாக எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு வாக்காங்க, நானும் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஏகப்பட்ட தவறு பண்ணிட்டேன், அது வெளியில் சொல்ல முடியலங்கய்யா. காரணம், இந்த மாதிரி தவறுகளை நான் பண்ணிட்டேன். அதை மாதிரி தயவு பண்ணி பார்க்கக்கூடிய இளைஞர்களே, நல்லதை பாருங்கள், நல்லதை செய்யுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ யோசிக்க மாட்டேங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழித்து ரொம்ப யோசிப்பேங்க. நிறைய தப்பு பண்ணவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிப்பேங்க, ஐயோ இப்படி இந்த மாதிரி சொல்ல ஆள் இல்லையேன்னு. போனது போனது தான், திரும்பி வராது. ஒரு சூரிய கத்தி எடுத்து கையை ஓங்கி ஒரு குத்து குத்துனேன்னா ஒரு செகண்டில் புண்ணு ஆறிடும். ஆனால் அந்த புண்ணு ஆடுறதுக்கு 10 நாள் 20 நாள் ஆகும். அந்த புண்ணு ஆடுறது அதுபோல் தான், நம்ம ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிடுவோம், அந்த நேரம் சுகம் கிடைக்குதுன்னு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அன்னைக்கு கிடைச்ச சுகத்தை விட பல மடங்கு நம்ம வருத்தத்தில் கிடக்கணும். ஐயோ நம்ம இன்றைக்கி இந்த இதை பார்த்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம வாழ்க்கையவே நம்ம இழந்துருவோம். மறுபடியும் நமக்கு அந்த இது வரவே வராது, திரும்ப வரவே வராது. போனது போனது தான். அதனால் அதை எந்த பொருளுமே சரி, நம்ம இழந்துட்டோம்னா அந்த மதிப்பு மரியாதை அத்தனையுமே இழந்துருவோம். பார்த்துக்கோங்க. ஏழை அவனாடா சண்டை போட்டால் கூட பாருங்கள், வாய்க்கு வந்த மாதிரி கேட்பாங்க, என்னென்னமோ தகாத வார்த்தையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தை இல்லையா பாருங்கள், எப்படியோ பேசுவான். சமுதாயம் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் மக்கள் பேசுகிறாங்க. அவங்க முன்னெல்லாம் 4 பேர், அது சில பேர் கரெக்டான முறையில் கரெக்டான அணுகுமுறையில் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும், அப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். அடிக்கடி ஆண்களுக்கு வந்து மிக மிக ஒரு இதானது. நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே சொல்லியே தான் வச்சுருக்கோம். அது எங்களுடைய 3வது புக்கில் நாங்கள் போடுறோம். எங்களது சூட்சுமை ஞான திறவுகோள் பகுதி 1 பகுதி 2 இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட ரகசியங்களை நாங்கள் இதில் உள்ளடக்கி வச்சுருக்கிறோம். இதில் வாசாஸ்திரம், பரிகாரம், மூச்சு பயிற்சி, வர்மக்கலை, வைத்தியம், ஆன்மீகம், வினாடி பஞ்சபட்சி, இப்படி போன்ற பல ரகசியங்கள் உள்ளடக்கி அவ்வளோ ஒரு எளிய முறையில் இப்போ இருக்க நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஆகையால் ஒவ்வொருவரும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயங்கள். ஆமாம், பார்த்தங்கன்னா உதாரணத்துக்கு சிற்றமுரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றமுரினா என்ன? ஒரு 7 வயசு பெண்ணுடைய மூத்திரம், அதை அந்த மருந்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அதில் சிற்றமுரின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் அதை வந்து சிற்றமுரினா தெரியாது. அப்போ 7 வயசு பெண்ணுடைய சிறுநீரகத்தை பிடிச்சி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ இது எளிய முறையில் நீங்கள் தெரியக்கூடிய தமிழில் இந்த புக்கை நாங்கள் வெளிவிட்டிருக்கிறோம். இது மிக மிக ரொம்ப ஒரு பயனுள்ளது. அது மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை உண்டு பண்ணும் மருந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அதை மாதிரி இதை விட நிறைய தகவல்கள்லாம் எங்களது 3வது புக்கில் வருது. பார்த்துக்கோங்க. அதுபோல் ஆண்டவன் வந்து பார்த்தங்கன்னா இதுக்கு பேர் கொட்டைப்பாக்கு அப்படின்னு பேர், களிப்பாக்கு அப்படின்னு பேர். வெத்தலை போடும்போது இதெல்லாம் போடுவோம். எதுக்கு வெத்தலை போடும்போது போடுறோம்? ஒரு ஆண்மகன் அந்த வெத்தலையில் கொஞ்சம் பாக்கை உடச்சி வச்சு அதில் ஒரு ஜாதிக்காயை வச்சு மென்று சாப்பிட்டா ரொம்ப நேரம் வரைக்கும் விந்து கடினமாகாது, நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி வச்சாங்க. கொட்டை பாக்கு அப்படின்னா நம்ம ஆணுடைய விதருக்கு பேர் கொட்டை என்று பெயர். அப்போ இந்த கொட்டையை சாப்பிட்டா அந்த இதுக்கு நல்லது. அப்போ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டு, இந்த தோலை எடுத்துட்டு எரும மாட்டு தயிரில் ஒரு 12 மணி நேரம் காலையில் இதை ஊற வச்சுட்டு நைட்டு ஒரு 7 மணி 8 மணி போல் இதை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு
சின்னதாக கூட நறுக்கி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வந்துட்டு அந்த ஒரு பாக்கையுமே சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் நீங்கள் இது பண்ணணும், குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டால் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதனால் துப்புரவாக பீஸ் போனவங்களுக்கு இது கேட்காது. சின்னஞ்சின்னம் அது இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 12 வரைக்கும் படித்தா தான் காலேஜ் போக முடியும். உடனே காலேஜில் போய் நீங்கள் உட்கார முடியாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். என்னங்க நீங்கள் நான் பார்த்தேன் யூடியூப்பில் போட்டால் பயங்கரமாக வேலை செய்யணும்னு சொன்னாங்க, எனக்கு எப்பயும் போல தான் இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்பையும் சீக்கிரம் இதாகுது, கடிதமாகுது, இதாகுது. நல்லா ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க சின்னஞ்சின்னமாக தான் கொண்டு வரணும். அதை பற்றியெல்லாம் எங்களுடைய அம்மையை பற்றி சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்தாங்கன்னா அந்த சின்னஞ்சின்னமாக இருக்குது உங்களுக்கு இதாகும். இது வந்து மிகவும் எல்லாத்தையும் விட ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். பார்த்துங்க, இதை வந்து இனிமேல் நீங்கள் இந்த கழிப்பாக்கலாம். ஆண்மகன் அனைவருமே இதை பயன்படுத்தி தன்னுடைய சரிபாதியை சந்தோஷமாக வச்சுருப்பங்க. யாரோ ஒரு வீட்டில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ உங்களிடம் வந்து தன்னுடைய கணவனுடைய காலடியிலே கடந்து வாழ்கிறார்கள். அவருக்காக வேண்டி நம்ம ஆண்கள் வாழணும் என்று எண்ணி இதை இது பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி வாழ்வங்கன்னு தான் நிறையா பேர் எங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து, ஐயா என்னுடைய மனைவியை நான் திருப்திப்படுத்த முடியலை அப்படின்லாம் எவ்வளவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய எபிசோடை பாருங்கள். ஆமாம், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. மாறு வலிக்கு இந்த மாதிரி யூரியனில் காற்று போகுது, நீர் கட்டி இருக்குது, இந்த மாதிரி தலை குளிக்கிற இடத்துல வயிறு வலியில் பயங்கரமான துடிக்கிறாங்க, இது போன்ற பல்வேறு இதுகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. பாருங்கள், என்னுடைய ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9. இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அடிங்க. நம்ம அடுத்த எபிசோட் போகலாம். வாருங்கள். வணக்கம்.